வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா. தமிழக அரசியல் களத்தில் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பேசுகின்ற கட்சி என்று பார்க்கின்ற பொழுது அனைவருமே குறிப்பிடக்கூடியது நாம் தமிழர் இயக்கத்தை தான். நாம் தமிழர் இயக்கம் குறுகிய காலத்தில் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியும், இந்த தேர்தலில் சுமார் 15% வாக்குகளை நாம் தமிழர் இயக்கம் பெறுவதற்கான களம் இருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கருத்துகளும் உற்று நோக்கக்கூடிய செய்திகளாக இருந்து கொண்டு இருக்கின்றன. எனவே தொடர்ச்சியாக நாம் தமிழர் இயக்கத்தின் வளர்ச்சியை தடுப்பதற்கான முயற்சிகளை பல கட்சிகள் எடுப்பதற்கான ஒரு களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகளும் நாம் தமிழர் இயக்கத்தால் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில்தான் நாம் தமிழர் இயக்கத்திற்கு அவர்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருந்த சின்னம் கர்நாடகாவை சார்ந்த இன்னொரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி அதிர்வலைகளை ஏற்படுத்தின. கர்நாடக மாநிலத்தில் ஒரு லெட்டர் பேட் கட்சியாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு கட்சிக்குத்தான் இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் பலர் மனங்களில் ஒரு வியப்புக்குறிகளாக மாறியது. ஆனால் சில விமர்சனங்களும் எடுத்து வைக்கப்பட்டன. அந்த விமர்சனங்கள், 2016 இந்த விவசாயி சின்னத்தை நாம் தமிழர் இயக்கம் கையில் எடுத்து அதை பயன்படுத்தி கொண்டு இருந்தது. மக்கள் மத்தியில் நாம் தமிழர் இயக்கத்தின் சின்னமாக விவசாயி சின்னம் மக்கள் மனதில் பதிவதற்கான ஒரு களங்கள் தொடர்ச்சியாகவே அரங்கேறி கொண்டு இருந்தன. ஆனால் நாம் தமிழர் இயக்கத்தை பொறுத்த மட்டில் அது அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்தது. குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை அது பெறாத காரணத்தினால் அது அங்கீகரிக்கப்படாத கட்சி. அங்கீகரிக்கப்படாத கட்சி அது குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு தன்னுடைய சின்னத்தை குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு அவர்கள் கடிதம் எழுதி, இந்த சின்னத்தை நாங்கள் தொடர்ச்சியாக உபயோகப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம், வருகின்ற தேர்தலில் நாங்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கான வாக்கு வங்கிகளை பெற்று விடுவோம், எனவே சின்னத்தை எங்களிடம் இருந்து நீங்கள் வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுப்பார்கள். ஆனால் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அந்த கடிதத்தை கொடுக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் நாம் தமிழர் இயக்கத்திற்கு கொடுக்கப்பட்ட சின்னம் வேறொரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டது என்கின்ற விமர்சனம் வைக்கப்படுகின்றது. இந்த விமர்சனத்திற்கு நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எதிர் விமர்சனங்களை வைக்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டில் நாங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம், இளைஞர்கள் மத்தியில் எங்களுடைய கட்சிக்கு ஒரு பெருவாரியான வளர்ச்சி இருந்து கொண்டு இருக்கிறது, எனவே இந்த சூழலில் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஒரு அதிர்வலைகளை அல்லது ஒரு வெற்றி மகுடத்தை நெருங்கக்கூடிய கட்சியாக மாறிக்கொண்டு இருக்கிறோம், எனவே எங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காகவும் எங்களை வீழ்த்துவதற்காகவும் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, இதற்கு தேர்தல் ஆணையம் ஒரு உடன்பாடாக பயணித்து கொண்டு இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறார்கள். இந்த விவசாயி சின்னத்தை மீண்டும் பெற வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் நாம் தமிழர் இயக்கத்தின் சார்பில் நீதிமன்றத்தை நாடினார்கள். நீதிமன்றத்தில் அந்த வழக்கு சென்றது. இன்று நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த நீதிபதி சில தகவல்களை குறிப்பிட்டிருக்கின்றார். தேர்தல் ஆணையத்திற்கு அவர் ஒரு கடிதத்தை கேட்டிருக்கிறார், ஒரு அறிக்கையை கேட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் எதற்காக இந்த சின்னத்தை வேறொரு கட்சிக்கு கொடுத்தது, நாம் தமிழர் இயக்கத்திடம் இருந்து அந்த சின்னம் எதற்காக மாற்றி அமைக்கப்பட்டது என்கின்ற கேள்விகளுக்கு நீங்கள் விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அதுபோல நீதிமன்றம் இந்த வழக்கு 26 தள்ளி வைக்கப்படுகிறது, அன்று தேர்தல் ஆணையம் இந்த தகவலை எங்களுக்கு தர வேண்டும் என்று அறிவித்திருக்கிறது. நாளையோ நாளை மறுநாளோ தேர்தல் அறிவிப்பதற்கான களம் இருக்கிறது என்கின்ற சூழலில் 27 வழக்கை சந்தித்து அதன் பின்பு அந்த விவசாய சின்னத்தை தங்களுக்கு பெற்றுக்கொண்டு தேர்தல் களத்தில் எப்படி நாம் தமிழர் இயக்கம் அந்த விவசாய சின்னத்தோடு போட்டியிடும் என்கின்ற கேள்வி எழும்பியிருக்கிறது. இதற்கு நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் என்ன கோணத்தில் செயல்பட இருக்கிறார்கள் என்பது ஒரு புறத்தில் நாம் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இன்னொரு புறத்தில் அந்த விவசாய சின்னத்தை வாங்கி கொண்ட கட்சியோடு
நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று அறிமுகமே இல்லாத ஒருவர் திடீரென்று பத்திரிகையாளர்கள் முன்பு தோண்டி பேசுகின்றார். அப்படி பேசுகின்றவர், நாங்கள் 40 தொகுதிகளிலும் போட்டியிட தயாராகிவிட்டோம். இந்த 40 தொகுதிகளில் நாங்கள் 10 தொகுதிகளில் வெற்றியை பெற்று எங்களை சார்ந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மாறிவிடுவார்கள். மீதமுள்ள பகுதிகளில் நாங்கள் 3வது இடத்திலும் 4வது இடத்திலும் வருவோம் என்று அவர் பேட்டி கொடுக்கிறார். அவர் இந்த கரும்பு சின்ன அந்த விவசாயி கரும்பு சின்னத்தை உபயோகப்படுத்துவோம் என்றும் அறிவிக்கிறார். அதற்கு அவர் குறிப்பிட்டுகின்ற காரணம், கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம், அந்த கூட்டணி கட்சியின் சார்பில் நாங்கள் இங்கு போட்டியிடுகிறோம், எனவே அந்த சின்னத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் என்று குறிப்பிடுகின்றார். இப்படி குறிப்பிடுகின்ற பொழுதுதான் சந்தேகங்கள் எழும்புகின்றன. எதற்காக சீமான் அவர்கள் உபயோகப்படுத்திய சின்னத்தை வேறொரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டது என்பது ஒரு கேள்வியாக எழும்புகிறது. ஒருவேளை தேர்தல் ஆணையம் குறிப்பிடுகின்றது போல அந்த சின்னம் இவர்கள் கேட்காததனால் வேறொரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டால், இப்பொழுது திடீரென்று ஒருவர் வந்து நாங்கள் 40 தொகுதிகளிலும் அந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று குறிப்பிடுகின்றது யாரோ பின்னிருந்து இயக்குகிறார்களோ என்கின்ற சந்தேகத்தை எழுப்பத்தான் செய்கின்றது. அப்படி பேட்டி கொடுக்கக்கூடிய அந்த நபரை உட்கார வைத்து பத்திரிகையாளர்கள் அவரிடம் பேட்டி கேட்ட அந்த நிகழ்வு கூட வியப்பாகத்தான் இருந்தது. அவர் யார் என்று கூட யாருக்கும் தெரியவில்லை. யாரோ 2 பேரோடு வந்தார், நாங்கள் ஆந்திரா தெலுங்கு தேசம் என்கின்ற கட்சியை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம், அந்த கட்சியின் சார்பில் நாங்கள் போட்டியிட இருக்கிறோம் என்ற பல கருத்துக்களை அவர் பதிவிட்டார். அவைகள் வேடிக்கையாக இருந்த ஒரு செய்தியாக இருந்தால் கூட, நாம் தமிழர் இயக்கம் உபயோகப்படுத்திய சின்னத்தை அவர்கள் மக்கள் மத்தியில் வேறொரு கோணத்தில் கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கிறார்களோ என்கின்ற ஐயப்பாடுகள் எழும்புகின்றன. இந்த சூழலில் அறிவுபூர்வமாக நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு செயல்பாட்டில் இறங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு சுவரொட்டியை அடித்து ஒட்டி இருக்கின்றார்கள். அந்த சுவரொட்டில் சீமான் அவர்களின் சின்னம் என்ன என்பதை ஒரு கேள்விக்குறியாக வைத்து அவர்கள் சுவரொட்டியை ஒட்டி இருக்கின்றார்கள். இந்த சுவரொட்டி மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. அந்த எதிர்பார்ப்பு, அடுத்தது சீமான் அவர்கள் என்ன சின்னத்தை அறிவிக்க போக இருக்கிறார் என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அரசியல் களத்தில் முயற்சிகள் தான் வெற்றிகளை தந்து கொண்டு இருக்கும் என்பது காலம் குறித்து வைத்திருக்கக்கூடிய தகவல். ஏறக்குறைய சீமான் அவர்களுடைய கட்சி சின்னம் இல்லை என்கின்ற பொழுது தங்களுடைய அடுத்த சின்னம் என்ன என்பதை மக்களுக்கு தெரிவிப்பதற்கு கூட ஒரு யுக்தியை கையில் எடுத்திருக்கிறது. ஒரு அதாவது வியக்கத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. அதுபோல சீமான் அவர்கள் 2 சின்னங்களை கேட்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். ஒன்று செருப்பு சின்னம் என்கின்றார்கள், இன்னொன்று வேல் சின்னம் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் குறிப்பிடுகின்ற செய்தி என்னவென்றால், வேல் சின்னத்தை வாங்குவதில் சீமான் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை, செருப்பு சின்னத்தை கேட்பதுதான் அவர் சால சிறந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள். இங்கு புராணத்தில் ஒரு கதை சொல்லப்படும், ராமனுடைய செருப்பை வைத்துதான் பரதன் ஆட்சி செய்தான் என்று. இங்கு தமிழ் தேசியம் என்கின்ற களத்தில் பயணிப்பதற்கு இந்த கால் தடங்களுக்கு ஒரு பாத சேவை செய்வதற்கான ஒரு களமாக இந்த செருப்பு இருக்கிறது, அந்த செருப்பை வைத்து நாங்கள் மக்கள் மத்தியிலே இடம் பிடிக்கிறோம் என்கின்ற கருத்தோடு நாம் தமிழர் இயக்கம் களத்தில் இறங்குகிறதா என்கின்ற கேள்விகள் தான் எழுப்பிக்கொண்டு இருக்கின்றன. ஒவ்வொரு தேர்தல்கள் வருகின்ற பொழுதும் ஒவ்வொரு செய்திகள் பரபரப்பாக வந்து கொண்டு இருக்கும். தற்பொழுது ஜாஃபர் ஷெரீப் என்கின்ற அந்த பட தயாரிப்பாளர் போதைப் பொருட்கள் விடயத்தில் அவருடைய பெயர் சிக்கி அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் ஒருபுறம் பரபரப்பை கூட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய அதே வேளையில், சீமான் அவர்களுடைய சின்ன விடயம் பரபரப்பை கூட்டுகிறது என்பதை விட மக்கள் மத்தியில் சீமானுடைய அடுத்த சின்னம் என்ன என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இது கூட சீமான் அவர்களுக்கு ஒரு வெற்றி முகமாகத்தான் பார்க்கப்படுகிறது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். காத்திருப்போம், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.